ஹாலிவுட்டோட கெரியர்லயே ஒரு பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் கொடுத்த மூவி தான் பிகில். தளபதி ஆல்ரெடி கத்தி துப்பாக்கி மூவில 100 கோடி ரூபாய கலெக்ஷனா கொடுத்தாரு. அதுக்கு அடுத்ததா வந்த தெரி மூவில 200 கோடி ரூபாய கலெக்ஷனா கொடுத்து ஒரு டாப் கலெக்ஷன்ல இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்த மெர்சல்ல இதையுமே பிரேக் பண்ணிட்டு 250 கோடி ரூபாய கலெக்ஷனா கொடுத்தாரு. அண்ட் இதுக்கு அடுத்ததா வந்த சர்கார்ல இதே கலெக்ஷனை மெயின்டெயினும் பண்ணாருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அட்லி கூட ஒர்க் பண்ண பிகில் மூவில 300 கோடி ரூபாய தாண்டி ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்திருக்காரு. இதுதான் தளபதியோட ஒரு பெஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நாங்க இப்போ எதுக்காக இந்த கலெக்ஷன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நியூஸ் இதுதாங்க. 300 கோடிக்கும் மேல வசூல் பண்ண பிகில் மூவிக்கு இவங்க சரியான அளவுல இன்கம் டாக்ஸ கட்டல. அதனால ஏஜிஎஸ் நிறுவனத்தின் மேல வழக்கு பதிவு பண்ணது மட்டும் இல்லாம ஒரு ரெய்டையும் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பிகில் படத்துல யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க வீடுகளுக்கு எல்லாம் ரெய்டும் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம தளபதி மாஸ்டர் மூவியோட ஷூட்டிங்ல பயங்கர பிஸியா இருக்காரு. சோ அந்த இடத்துக்கே டைரக்டா சம்மன் அனுப்பி நம்ம தளபதி கிட்ட ஒரு விசாரணை நடத்திருக்காங்க. அந்த விசாரணையில என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற விஷயங்கள் இன்னும் அப்டேட் ஆகல. திடீர்னு மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்குள்ள வருமான வரி அதிகாரிகள் நுழைஞ்சதுனால இன்னைக்கு ஷூட்டிங்கே ஃபுல்லா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயமும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏற்படுத்தியிருக்கு. ஏஜிஎஸ் நிறுவனத்தின் மேல வழக்கு பதிவு பண்ணதும் அண்ட் அவங்க வீட்டுல நடத்தின இந்த வருமான வரி சோதனை தான் இன்னைக்கு கோலிவுட்ல மிக பரபரப்பா பேசிட்டு வராங்க. சோ தளபதி கிட்ட என்ன விசாரணை நடத்தினாங்க, ஏஜிஎஸ் நிறுவனம் இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க தெரிஞ்சுக்கணும். என்னடா ஒவ்வொரு வாட்டியும் தளபதி படம் ரிலீஸ் ஆகும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, படம் ரிலீஸ் ஆகி நிறைய கலெக்ஷன் கொடுத்தாலும் அதுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கே அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு விதமான வருத்தத்துல தாங்க இருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்க்கு ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களை ரீச் பண்ண பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.